88 வகை நாட்டு மாடுகள் இருந்தது. இப்போ வெறும் 6 வகை மட்டுமே. தமிழகத்தில் காரி மாடு, காரி காளை, பட்டின காளை, பால் வெள்ளை, பயிலை, செவலை, எருது உள்ளிட்ட 88 வகை நாட்டு மாடுகள் இருந்த நிலையில் தற்போது பல வகை மாட்டினங்கள் காணாமல் போய்விட்டதாக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஜல்லிக்கட்டு விளையாட்டு மட்டுமின்றி பாரம்பரிய நாட்டு மாடுகளை பாதுகாக்கவும் நடத்தப்படுகிறது. இந்த வகையில் தமிழகத்தில் 88 நாட்டு மாடுகள் இருந்ததாக ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும்.